அதாவது உலகத்தில் எத்தனையோ இனங்கள், 84 லட்சம் ஜீவபேதங்கள், இவற்றிலே தேவர், மூவர், கிண்ணர், கிம்புருடர், சித்தர், வித்யாதாரர், கருடர், கந்தர்வர், நாகர், யட்சர், பைசாசர் என்று சொல்லக்கூடிய இந்த இனங்களிலே நாககுலம், அதாவது அரவம், சர்ப்பம், பாம்பு என்று சொல்லக்கூடிய பேரெல்லாம் பாம்புகளுடைய பேர். இந்த அரவம் என்று சொல்லக்கூடிய நாக குலத்திலே எத்தனையோ இனங்கள் இருக்கிறது. நாக பாம்பு இருக்கிறது, கண்ணாடி விரியன் இருக்கிறது, மலம்பாம்பு இருக்கிறது, பச்சை பாம்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட வகையிலே எங்களுடைய குலம் ஐராவத நாகர்குலம். அப்படிப்பட்ட ஐராவத நாகர்குலத்திலே தலைவனாக இருக்கக்கூடிய கௌரவருக்கும் கௌரி தாயாருக்கும் மகளாக பிறந்த என் பேரோ முதல் முதலில் வைத்த பேர் உழுபி. அப்படி உழுபி என்ற பெயர் இருந்தாலும் இந்த உழுபி என்ற பெயர் எப்படி எனக்கு நாகக்கண்ணி, நாகலோக குலத்தில் பிறந்ததால் எனக்கு நாகக்கண்ணி என்ற பெயர் வந்ததா, இல்ல எந்த காரணத்தால் வந்தது என்ற விளக்கம், எனக்கு எப்படி வந்தது, நான் திருமணம் ஆனனியா என்ற விளக்கத்தை சொல்கிறேன். செய்ய கொடுத்துக்கு மிகவும் கட்டுப்பாடு நிறைந்தது. ஒரு ஊர் என்றால் காவல் என்று ஒன்று இருக்கும். அப்படி எங்களுடைய நாகர்குலத்தில யாரும் அனுமதி இல்லாமல் அந்த நாகர்குலத்திலே பிரவேசிக்க முடியாது. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு பாம்பை கண்டா 1000 கூட்டம் கூட ஓடி போயிடுவோம். அப்படி இந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய அரவ நாகலோகத்திற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி தெரியுமா? பூலோகத்திலே பாதாள லோகம் வழியாக ஒரு தாமரை தண்டு வழி இருக்கிறது. அந்த தண்டு வழியாக தெரிந்தவர்கள் மட்டும் தான் பிரவேசிக்க முடியும், தெரியாதவர்கள் வர முடியாது. அப்படி வர அந்த இருக்கக்கூடிய அந்த தாமரை தண்டு வழியாக என் தந்தையாருக்கு தெரியாமல் நான் பருவமடைந்த பெண்மணியாக பூலோகத்திற்கு வந்து அப்படி பூலோகத்திற்கு வந்து ஒரு குளத்திலே நீராடி கொண்டிருந்தேன். அப்படி நீராடி கொண்டிருக்கும் பொழுது தீர்த்த யாத்திரைக்காக வந்த அர்ஜுன மகாராஜர் அந்த வழியாக சென்றார். அப்படி சென்ற உடனே அவருடைய அழகிலே மயங்கி அவர் மீது காதல் வையப்பட்டு அவரோடு கந்தர்வ மனம் புரிந்து, கந்தர்வ மனம் என்றால் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்ப நடத்துறதுக்கு பேர் கந்தர்வ மனம். அப்படி அந்த கந்தர்வ மனத்தை செய்து நான் என்ன ஆனேன், கர்ப்பஸ்திரீ ஆனேன். அப்படி கர்ப்பஸ்திரீ ஆன உடனே என் தந்தையாருக்கு கோபம், திருமணம் ஆவதற்கு முன்பதாக இப்படி கர்ப்பமாக இருக்கிறாளே, இவர் விடலாமா என்று சொல்லி எந்த கண்ணால் கண்டேயோ அந்த கண்ணையே பறிக்கிறேன் என்று சொல்லி இரண்டு நேத்திரங்களையும் பறித்தார். அப்படி பறித்த பின்பு என்ன நடந்தது, மீண்டும் அண்ணவருடைய அருளால் ஈஸ்வரனுடைய அருள் பாக்கியத்தால் எங்கள் குல தெய்வமான ஆதிசேஷனுடைய கண்களை எனக்கு மீண்டும் கொடுத்தார்கள். அப்படி அந்த நாகத்தின் கண்ணை இந்த கண்ணிக்கு வைத்ததால் நாகக்கண்ணி என்று மற்றொரு பேர் உண்டானது. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்ன நடக்கிறது,
நேற்றைய தினத்திலே சுயம்பரம் நடத்தினான் யார்? அந்த துரியோதனுடைய மகனான லக்னகுமாரனுக்கு. இதனை அறிந்து அபிமன்னன் ஆகப்பட்டவன் சிறு வயதில் காதலித்த அந்த சுந்தரியை திருமணம் செய்வதற்காக உடன் துணையாக மைந்தனான அரவ பூபதியும் கடோர்கஜனும் அண்ணன் தம்பிமார்களோடு சேர்ந்து சென்றார்கள். அப்படி சென்ற பிள்ளைகள் எங்கு சென்றார்கள், ஏது சென்றார்கள் தெரியவில்லை. அதனால் நாம் எங்க வேணும் காட்டு கானகத்திலே தேடி பார்ப்போம், மைந்தர் வந்தால் காணலாம். Thank you.